இந்தியாவின் புகழ்பெற்ற சுதந்திர போராட்டம் நவீன உலகம் நன்கறிந்த மாபெரும் போராட்டங்களில் ஒன்றாகும். 1964 மே 27 அன்று மரணமடைந்த முதல் இந்திய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாம் நினைத்து பார்க்கிறோம். 1889 நவம்பர் 14 அலகாபாத்தில் ஜவஹர்லால் நேரு பிறந்தார். அவர் மாணவராய் இருந்தபோதே வெளிநாட்டு ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து நாடுகளின் போராட்டங்களில் ஆர்வம் காட்டினார். அயர்லாந்தில் நடைபெற்ற ஜின்பெயின் இயக்கத்தில் ஆழமான அக்கறை எடுத்துக்கொண்டார். 1912 இங்கிலாந்திலிருந்து இந்தியா திரும்பினார். சுதந்திர போராட்ட களத்தில் அவரும் ஈர்க்கப்பட்டார். 1912 பங்கிப்பூர் மாநாட்டில் ஒரு பிரதிநிதியாக கலந்து கொண்டார். 1919 அலகாபாத்தில் ஹோம் ரூல் லீக்கின் செயலாளர் ஆனார். 1916 முதல் முறையாக மகாத்மா காந்தியை சந்தித்தார். மகாத்மா காந்தியால் பெரிதும் கவர்ந்து ஈர்க்கப்பட்டார். 1920 உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிரதாப்கார் மாவட்டத்தில் முதலாவது விவசாய பேரணியை திரட்டினார் ஜவஹர்லால் நேரு. 1920-22 ஒத்துழையாமை இயக்கத்தில் தொடர்பு படுத்தி 2 சிறையில் அடைக்கப்பட்டார். 1926 மெட்ராஸ் மாநாட்டில் சுதந்திர குறிக்கோளை நோக்கி காங்கிரஸை வழிநடத்தி செல்வதில் முக்கிய காரணியாக இருந்தார். சைமன் கமிஷனுக்கு எதிரான ஊர்வலத்தின் போது 1928 அலகாபாத்தில் அவர் மீது தடியடி நடத்தப்பட்டது. 1928 ஆகஸ்ட் 29 அனைத்து கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். பின்னர் நேருவின் தந்தை மோதிலால் நேருவின் பெயர் சூட்டப்பட்ட இந்திய அரசியல் சீர்திருத்தம் பற்றிய நேரு அறிக்கையில் கையெழுத்திட்டவர்களில் ஜவஹர்லால் நேருவும் ஒருவர். இந்தியாவுடனான பிரிட்டிஷ் தொடர்பை முற்றிலும் துண்டிப்பதற்காக சுதந்திரத்திற்கான இந்திய லீகை ஜவஹர்லால் நேரு தோற்றுவித்தார். அதன் பொதுச் செயலாளராகவும் இருந்தார். பூரண சுதந்திரமே குறிக்கோள் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸின் லாகூர் அமர்வில் நேரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உப்பு சத்தியாகிரகம் மற்றும் பிற இயக்கங்களுடன் தொடர்பு படுத்தி நேரு பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். 2 இந்தியா வலுக்கட்டாயமாக பங்கேற்கச் செய்ததை எதிர்த்து போராட தனிநபர் சத்தியாகிரக அழைப்பு விடுத்ததற்காக 1940 அக்டோபர் 31 கைது செய்யப்பட்டார். 1942 ஆகஸ்ட் 7 பம்பாயில் மாநாடு அமர்வில் வரலாற்று சிறப்புமிக்க வெள்ளையினை வெளியேறு தீர்மானத்தை கொண்டு வந்தார். 1942 ஆகஸ்ட் 8 பிற தேசிய தலைவர்களுடன் கைது செய்யப்பட்டார். 1945 அவர் விடுதலை செய்யப்பட்ட பிறகு தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டிருந்த இந்திய தேசிய இராணுவத்தின் அதிகாரிகள் மற்றும் படை வீரர்களுக்காக அவர் வாதாட சட்ட பாதுகாப்பு குழுவை ஏற்படுத்தினார். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஜவஹர்லால் நேரு முதல் இந்திய பிரதமர் ஆனார். 1964 அவர் மரணமடையும் வரையில் பிரதமராக தனது சேவையை தொடர்ந்தார். இம்மாபெரும் இந்தியருக்கு நமது வீர வணக்கம். 1983 மே 27 மரணமடைந்த தேசியவாதி ஹக்கும் சிங்கையும் நாம் இங்கே நினைவுபடுத்தி கொள்ளலாம். ஹக்கும் சிங் சைமன் கமிஷன் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் 1928 கலந்து கொண்டார். மான்ச் கோமேரி தெருக்களில் நடைபெற்ற ஊர்வலத்தில் போலீஸ் தடியடி நடத்தியதில் காயம்பட்டார், கைது செய்யப்பட்டார். பாகிஸ்தானில் உள்ள சகிவால் மாவட்டத்தில் மான்ச் கோமேரியில் பிறந்தவர் ஹக்கும் சிங். சிரோமணி அகாலிதள் மூலமாக ஹக்கும் சிங் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். 3 அதன் தலைவராகவும் இருந்தார். மான்ச் கோமேரி சிங் சபையின் உறுப்பினராகவும் இருந்த அவர் 3 அதன் தலைவராகவும் இருந்தார். 1924 அவர் கைது செய்யப்பட்டு 2 சிறையில் இருந்தார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது 1947 அவர் எல்லை கடந்து வந்து ஒரே இரவில் அவர் அகதியாகிவிட்டார். அவர் தன் சொந்த பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் மக்களை அவரவர் இல்லங்களிலிருந்தே வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் சேர்ப்பதில் தீவிரம் காட்டினார். இருப்பினும் அவரது திறமைகள் விரைவில் அங்கீகரிக்கப்பட்டன.
1947 டிசம்பரில் கபூர்தலாவில் மாநில உயர்நீதிமன்ற பியூஸ்னே நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 1948 April 30 இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு ஹக்கும் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியல் நிர்ணய சபையின் விவாதங்களில் தீவிரமாக பங்கேற்று வந்தார். அவர் அரசியல் நிர்ணய சபையில் அடியெடுத்து வைத்த ஓராண்டுக்கு பிறகு அதன் பெருந்தலைவரால் பேனலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1950-52 ஆண்டுகளின் போது இடைக்கால பாராளுமன்றத்தின் உறுப்பினராகவும் ஹக்கும் சிங் செயல்பட்டார். 3வது மக்களவையின் சபாநாயகராகவும் சேவை செய்தார். அவர் உருவாக்கிய மரபுகள் மற்றும் விதிமுறைகள் இன்றும் கூட நாடாளுமன்றம் செயல்பட வழிகாட்டி வருகின்றன. 1983 May 27 அன்று இந்த உன்னதமான ஆன்மாவின் கடைசி மூச்சு பிரிந்தது.